நீங்க யூசுவலா ஷோபனான்றதே பூவனான்னு கூப்பிடுவீங்க, இது வேற பயங்கர பாருங்க, அங்க டீம் எல்லாம் பக்காவா போடுவாங்க. இல்ல இல்லப்பா, வெண்ணி தாண்டி வருவா இல்ல, வயசு மூத்தமா தான் அந்த ஜெஸ்ஸி. அப்புறம் அக்கா தான் வந்து, இல்ல நான் அக்கா கிடையாது, நான் லவ்வர், நீங்க திருத்தணும் என்ன ஆக்சுவலா. ஓகேவா சார், அக்கா எடுத்துடலாம் சார். என்ன டைலாக் சார், அதாவது இவங்க சரி சொல்லியே ஆகணும். சரி சார், என்னவோ ட்ரை பண்ண வரல, விட்டுருங்கப்பா. ஐ லவ் யூ, அவ்வளோதான், ஒரே வார்த்தையில். என் ஸ்டைலில் சார், டன். இப்போ லாரா தத்தாக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட். சார் இல்லை, ஃபேமிலியாக நீங்கள் சொல்லிட்டீங்களா, அதான் எப்படின்னு சொல்ற. தத்தா தத்தா ஒரு டைலாக் தான் பேசுங்க சார், உங்கள் ஸ்டைலில். ஐஸ்வர்யா தத்தா. எஸ் 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 நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ நான் பேசும்போது நீங்கள் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும், ஏன்னா எனக்கும் ஜெயா டிவியில் உள்ள ப்ரோக்ராம்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நல்ல வைப் அப்படியே மறக்காமல் வர முடியும். நல்லா இருக்குக்கா. ஒரே ஒரு வார்த்தை தான் ஆக்சுவலாக எனக்கு. நான் ஹீரோ உட்காந்துருக்கேன். நீ சாரியே ஆரம்பத்துலேருந்து வந்து என்ன கன்னு பொண்ணு என்னக்கா. சரி, நான் ரொம்ப வருத்தத்தோடு வந்துருக்கிறேன். ஓகே, இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து சார் கிட்ட இருந்து நான் ரொமான்ஸ் பண்ணுறது எப்படின்னு நான் கற்றுக்க போகிறேன். அவர் கூட சேர்த்து எனக்கு ஒரு ஹெவி போட்டதுக்கு ரொம்ப, I don't think many other heroes will agree to something like that. So I remember simple. Thank you, thank you, thank you. I didn't expect that. Thank you so much. Thank you for reminding me of some of my work. Wow. Yeah. Thank you sir. ரொம்ப சார் கூட வர்க் பண்றது ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. சார் கேமராவை பார்த்து 2005 ல சாரை மீட் பண்றதுக்கு, சார் அப்பாயின்ட்மென்ட் வாங்குறதுக்கு, சார் படத்துக்கு மியூசிக் பண்றதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி ரொம்ப தோந்து போயிட்டேன் அந்த டைம்ல. ஆனா அந்த சார் கூட வந்து இப்ப நான் ஒரு படத்தை ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன் நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன், ஹைலி டேலண்டடு, சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை. அண்ட் இவ்வளோ நாள் அவர் படத்தை எடுத்த படத்தோட சக்ஸஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லி தான் ஆக்டர்ஸ்லேருந்து வாங்கியிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது. நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு, ரொம்ப ஸ்டைலிஷான சப்டலாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர் ஆஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் அங்கே கொடுத்த. தேங்க்யூ விஜயாந்தினி. நான் படம், இந்த படம் பண்ணதுக்கு ரெண்டே ரெண்டு ரீசன் தான், எல்லாருக்கும் ரீசன்ஸ் இருக்கும். தனா அண்ட் தனா சொன்னது விஜய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணார் நீங்கள் இந்த படம் பண்ணும் அப்படின்ட்டு. ஐம் அ வெரி ரிலக்டன்ட் ஆக்டர். நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டராக போகும்போது நிறைய படங்களில் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் படம் நடிக்கும்போது. இது இதுக்காக நம்ம வரலையே, எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய படங்களில் எனக்கு அப்படி தான் தோணியிருக்கு உண்மையிலேயே. பட் அந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலேயும் அந்த டெக்னீஷியன்ஸ், டைரக்ஷன் டீம் கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்டர்ஸ், ஹீரோ அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சிச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு போவேன். நம்மளுடைய ஒரு, நான் சென்சிபிலிட்டிஸ்ன்னு நான் தப்பாக சொல்ல, பட் நம்மளுடைய ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அது இருக்குமா அப்படின்னு. ஒரு ஆக்ஷன் சீனாக இருந்தால் கூட ரொம்ப ரிலக்டன்ட் தான் நான் பண்ணுவேன். பட் பண்ணும்போது நம்ம வந்துட்டோம், அப்போ மாஸ்டர் சொன்னார், அவர் நான் சொன்னது செஞ்சார் அப்படின்னு சொன்னார்ல. நான் ஒரு ஆக்டராக போகும்போது நான் எதுவுமே சொல்கிறதே இல்லை, பட் ஐ ஜஸ்ட் ஹோப் த திங்ஸ் வில் ஃபாலோ இன் பிளேஸ் ஃபார் மீ, ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூ. பட் இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் அது கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை, அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும், அவர் என் கூட நடித்த சீன்ஸும், ஒரு ஒரு நடிகனாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஐ திங்க் தமிழ் ஆல்சோ வில் அக்ரி வித் மீ நினைக்கிறேன். வி ஹேட் சீன்ஸ் டுகெதர். தமிழை வந்து தூக்கி ஒரு செவரில் சாக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு. அவர் இருக்கிற ஹைட்டுக்கும் நான் இருக்கும், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதை ஆனால் அதுக்குள்ளே ஒரு கம்ஃபர்ட் வரணும், இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு டேரக்டரும் என்னை கன்வின்ஸ் பண்ணணும், அவரும் அந்த இன்டென்சிட்டி எனக்கு கொடுக்கணும், அப்போ தான் என்னால் அதை பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எவ்ரி திங் ஃபெல் இன் பிளேஸ், ஈவன் த சீன்ஸ் வி ஹேட் வித் ரியா அண்ட் எவ்ரி திங். ஸோ எவ்ரி திங் வாஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ அண்ட் ஐ லவ் பீங் ஆன் த செட்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். தட் இஸ் வெரி தட்ஸ் வெரி ஷுர். அண்ட் இட்ஸ் பிகாஸ் விஜய் வாண்டட் மீ இந்த ஃபிலிம் தட் ஐ டிட் திஸ் ஃபிலிம். யா, தேங்க் யூ. எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் உங்ககிட்டருந்து. நானும் மாங்கபான் கஷ்டப்படுறேன் ஃபஸ்ட் படத்துலேருந்து. ஃபஸ்ட்டு படம் நான் படம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு, சலீமில் கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்துச்சு. ரீசெண்டாக ரோமியோவில் ட்ரை பண்ணேன், அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் உள்ள ரொமான்ஸ்ன்றதுனால பெருசாக யாரும் அதை மதிக்கல. இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்னை ரொமான்டிக் ஹீரோவாக மாறுறதுக்கு எனக்கு டிப்ஸ், ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும். நம்ம ஒரு படம் பண்ணுவோம். கண்டிப்பாக 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 ஷுர் சார், கண்டிப்பாக ஷுர் சார். இப்போ ஒரு சின்ன டிப்ஸ், ஃபேமிலி ரொமான்ஸ் தானே பண்ணுவீங்க? இல்லை சார், நான் வந்து அவுட் அண்ட் அவுட் பேச்சுலர் மாதிரி நான் வந்து பண்ண ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து சின்ன டெமோ வேணும். ரியா கொஞ்சம் மேலே வாங்கப்பா.
நீங்களும் வாங்க. நீங்க பாருங்க இல்ல இல்லப்பா, வெண்ணி தாண்டி வருவாயில்ல, வயசு மூத்தவங்க தான் அந்த ஜெஸ்ஸி. அப்புறம் அக்கா தான் வந்து, இல்லை நான் அக்கா கிடையாது, நான் லவ்வர், நீங்கள் திருத்தணும் என்ன ஆக்சுவலாக. ஓகேவா சார், அக்கா எடுத்துடலாம் சார். என்ன டைலாக் சார், அதாவது இவங்க உலகத்தில் இவ்வளோ வயசான பொண்ணுங்க இருந்தோம், இங்கே வாங்க அக்கா, இவ்வளோ பொண்ணுங்க இருந்தும் ஏன் எனக்கு வந்து சோபனா மேலே மனசு அப்படி பாயுது தெரியலையே. எத்தனையோ பேர் வந்து என்னோட நிகழ்ச்சிகள் தோல்த்து வழங்கியும் எனக்கே ஷோ பண்ணா ஒரு மாதிரி பண்ணுது. என்ன சார் வாந்தி வருதா? இல்லை லவ் வருது ஆக்சுவலாக. இல்லை சார், ஓகே சார், நல்லா இருந்துச்சு, உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு சார். நான் நல்லா நடிச்சேன், ரியலாக இருந்தது. நீங்கள் ரொம்ப ரியலாகவே எப்பயும் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க் யூ. இல்லை என்ன பண்ணீங்க, நான் வந்து ப்ரொபோஸ் பண்ணுறேன், நீ வாந்தி வருதான் கேட்குறீங்க. ப்ரொபோஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்படி அக்கா விட்டுருவோம், அக்கா விட்டுலாம் போய் நீங்கள் வந்து ஹாய் மாலினி ரியான் சொன்ன நேச்சுரலா வரும் சார். ஹாய் ரியா, நான் விஜய். நான் அதை சொல்லியே ஆகணும், நீ அவ்வளோ அழகு, இந்த மாதிரி அழகு இங்கே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். தமிழ்ல சொல்லிக்கிறேன் சார், இங்கிலீஷ்ல வராது. ரியா, ஃபுல் படம் நடிச்சு முடிச்சோம், டைரக்டர் தானே வந்து உங்களையும் என்னையும் இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டாரு. ஆக்சுவலாக இந்த படம் ஃபுல்லாகவே அங்கே நின்று லவ் சொல்லுவாங்க, நான் இங்கேருந்து சொல்லுவோம். ஆனால் கௌதமன் சார் பிளெஸிங்கில், அவங்க ஆசீர்வாதத்தில், அவங்களோட முயற்சியில் நான் பக்கத்தில் வர்றதுக்கு சந்தோஷமாக இருக்கு. ரியா, இல்லை சார், இன்னொன்று சார் சொன்னீங்க, இன்னொரு இதை சொன்னீங்க சார், முக்கியமான விஷயம் சொன்னீங்க. இங்கே எவனும் இந்த மாதிரி அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க ரியா. கண்ணை பார்த்து பயமாக இருக்குது சார், கண்ணை பார்த்து பேசுகிறேன், தைரியமாக பேசுகிறேன். ஐ லவ் யூ ரியா. ஓகேவா சார்? ஐ லவ் யூ. லவ் பண்ணுறது ஓகேவா சார் உங்களுக்கு? ஓகே தானே சார். ஐயோ, நீங்கள் இவ்வளோ நேரம் டயலாக் பேசி என்னது தெரியலன்றான். ஃபைனலி ஐ லவ் யூ சொன்னேன், ஐ லவ் யூ சொன்னேன். இனி இருப்பு. ஓகே, அவ்வளோதான். இந்த பொண்ணுங்களே அவ்வளோதான் சார். மைனஸ் ஓவர் கம்ப்ளீட்லி. ஐ ப்ரொபோஸ் டேக் 2 சார். சார் ரீடேக் ரீடேக் சார். நீங்கள் ஏதோ வேற ஒரு டைலாக் சொன்னீங்க சார். ஆக்சுவலாக நோ சார், அந்த டைலாக் போயிட்டிக்காக இருந்துச்சு சார். அது நான் அதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு சார். ஓகேவா, என் மூஞ்சியை பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிரஷனை பார்க்க. எனக்கு என்னென்னா அதை சொல்கிற நீங்கள் ஃபஸ்ட்டு அழகாக சொல்லணும் சார். நீங்கள் என்னமோ இப்படி சோகமாக சொல்கிறேன், மாசா சொல்லட்டுமா? மாசா சொல்லட்டுமா? ஏய் சரி சொல்லி ஆகணும். சரி சார், என்னவோ ட்ரை பண்ண வரல, விட்டுங்கப்பா. ஐ லவ் யூ, அவ்வளோதான், ஒரே வார்த்தையில். என் ஸ்டைலில் சார், டன். இப்போ லாரா தத்தாக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட். சாரி சாரி, ஐஸ்வர்யா தான்.
ஐஸ்வர்யா தத்தா இல்லை? எஸ் சாரி. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள், இந்த மேடை ஏறி இருக்காங்க. இது தடவை வந்து நான் ஜிவிஎம் சாரோட நீங்கள் லைவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்க பார்த்ததில்ல, ரெண்டு நான் பண்ணிட்டேன் சார். நீங்கள் இது நீங்கள் பண்ணுங்க, நான் டைரக்ட் பண்ணட்டுமா? இல்லை, உங்கள் ரெண்டு நான் டைரக்ட் பண்ண சொல்கிறேன். தேர் இஸ் நோ ப்ரெஷர் டு ஸ்பீக் இன் தமிழ் பட் யூ ஸ்போக் இன் தமிழ் அண்ட் தட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். தேர் இஸ் நோ நீட் டு, யார் உங்கள்கிட்ட வந்து தமிழில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க, பட் அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லை. பட் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக தமிழில் பேசுனீங்க, யூ டுக் தி எஃபர்ட். ஸோ சரி, இப்போ வந்து நான் வந்து சாரை டைரக்ட் பண்ணுறேன். இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்று முதல் முறையாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க சார் ஆக்சுவலாக, இல்லை ஸ்டேஜில் பண்ணியிருக்க மாட்டாங்க. எஸ் சார், ஃபஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஹைண்ட் த சீனில் சூர்யா ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பான்றதை வந்து அவரே பண்ணி காட்டுவார். பட் நான் டைரக்ட் பண்ணால் என்ன அப்படின்றது. வாங்க சார், லாரா தத்தா கம்ப்ளீட், ஐஸ்வர்யா தத்தா ப்ளீஸ். நீங்கள் என்ன மாதிரி சார் ஆசைப்படுறீங்க? ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கணுமா? இன்னைக்கு ஃபேமிலி ரொமான்ஸ் பெட்டர்னு நினைக்கிறேன். ஃபேமிலி, எங்கள் அம்மா பார்த்த, எங்கள் அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க. இதே கண், இதே எலிப்ஸ், இதே மூக்கு, அப்படி அது ஓகே. அம்மா எடுத்துட்டேன், அதனால ஃபேமிலி ஓகே தானே சார்? கேவலமாக இருக்கோ இல்லை சார்? சார், ஏன் ஏன் அவருக்கு அம்மா ஃபேமிலி போனீங்க? இல்லை, எனக்கு ரொமான்ஸ் வரல சார், நடிக்கவும் வரல, டைரக்ட் பண்ணவும் வரல. நீங்களே ஏதாவது சொந்தமாக பண்ணுங்க சார். நடிக்க வந்தது சார், நான் தான் கூட நடிச்சேன். பார்த்தீங்கல்ல? ஓகே சார். டவுட்டே இல்லை சார். இல்லை, ஃபேமிலியாக நீங்கள் சொல்லிட்டீங்களா, அதான் எப்படின்னு சொல்ல. தத்தா, தத்தா ஒரு டைலாக் ஏதாவது பேசுங்க சார். உங்கள் ஸ்டைல், அவங்க பேர் ஐஸ்வர்யா தத்தா. ஐஸ்வர்யா தத்தா, எஸ். அதனால தத்தா. எஸ் 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 தத்தா, தத்தா. அதாவது உங்களை பார்த்து நாங்கள் ஆஃப் ஆகிட்டோம், அதான் அதுக்கு மீனிங். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. சரி, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அப்போ நான் முதலே உங்களை தான் ஆரம்பித்தேன் இல்லையா? எனக்கு வேணாம் சார், நீங்கள் நிறைய கொடுத்துட்டீங்க எனக்கு. பிரச்சனை பார்த்தீங்களாங்க, ஒரே ஒரு ஜாலி ஆகிட்டாங்க அவங்க. பட் சூப்பர், ஐ திங்க் முக்கியமான ஒரு கிரியேட்டரும் இந்த டைமில் ஸ்டேஜுக்கு நம்ம கூப்பிட்டே ஆகணும். த டிரெக்டர் தனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதாவது இந்த லான்ச்சுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஃபுல் ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே வெளியில் இருந்தார். சூப்பர் தனா சார், மைக் இருக்கா? ஓகே, சூப்பர். ஸோ தனா சார், என்ன நான் பார்த்தீங்களா, இங்கே சில விஷயம்லாம் நடந்தது பார்த்தேன். பார்த்தீங்களா எப்படி சார் நான் நல்லா நடித்தேனா? லவ் எனக்கு ரொமான்ஸ், எனக்கு உங்களுக்கு மன கெமிஸ்ட்ரி எப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் அப்படி, நீங்க அத انا பாக்க அத انا பண்ணோம். லவ் வேற, கெமிஸ்ட்ரி வேற. சரி, நான் அப்புறம் கத்துக்கறேன் தனியா. ஓகே. இல்ல, ஜிவிஎம் சார் பண்ணிருக்காரு, எப்படி நல்லலாம இருக்கும். ஆஹா, சோ ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பர். பட் ஐ திங்க் ஒரு 3 டைரக்டர்ஸ் அப்படின்றத தாண்டி ஐ திங்க் எவரிபடி ஹஸ் காட் தி ஓன் கிராஃப்ட். ஒரு ஒரு விஷயமும் நம்ம பண்ற ஒரு விஷயம். And how was it உங்களுக்கு இவங்களை வச்சு ஒரு படம் பண்ணி as a director work பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்க மைண்ட்குள்ள ஓடிட்டே இருக்கும்ல, how was it this experience? இல்ல, அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா ஒரு பக்கம் விஜய் ஆண்டனி சார் இருக்காரு, ஒரு பக்கம் ஜிவிஎம் சார் இருக்காரு, நல்லா புது பையன். ஸோ பயந்து பயந்து தான் பண்ணேன். ஆனால் பட் அவங்க கொடுத்த ஒரு கோஆப்ரேஷன் இருக்குல்ல, ஸோ ஒரு நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் கூட இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி எனக்கு எப்பயுமே இருந்தது. ஸோ அதனால நான் எடுத்துக்கிட்ட கதையை அதை கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சூப்பர்ப். அண்ட் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி, பிகாஸ் யூ வொர்க்ட் வித் தனா நவ், ஸோ ஆஸ் அ டைரக்டரா வாட் டு யூ லைக் டு டெல் தனா? இல்லை, நத்திங் அட் ஆல், பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அது ஒரு ஆக்டருக்கு ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு கன்விக்ஷனோட ஒரு விஷயம் பண்ண வைக்கிறது, அது எல்லாமே யூனோ ஹீ ப்ரொவைடட். அண்ட் எனக்கு அது ஒரு பயமாகவே இருந்துச்சு, வேற ஒரு செட்டுக்கு போகும்போது நம்ம எதுவும் சொல்லவும் மாட்டோம், அது நம்ம நினைக்கிற மாதிரி வந்துருமா, அன்னைக்கு அன்னைக்கு நாள் ஈஸியாக கடந்துருமா அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். பட் ஹீ அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் ஃபிலிம் ஆக்சுவலி. இது இந்த ட்ரெய்லர் டசன்ட் டூ ஜஸ்டிஸ் டு த ஃபிலிம். இந்த கதைக்கு பின்னாடி ஒரு ஊரே இருக்குது அப்படின்னு நான் தைரியமாக இங்கே சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கேல் உள்ள ஒரு படம் அது. வென் நரேட்டட் டு மீ இட் செல்ஃப் ஐ காட் தட் ஃபீல். அண்ட் தென் ஐ வாஸ் வெயிட்டிங் டு சி ஹவ் ஹீல் புல் இட் ஆஃப் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அண்ட் எவ்ரி திங். அண்ட் ஹீ டிட் இட் ஸோ வெரி ஈஸிலி. அண்ட் இன் த மிடில் ஆஃப் சோ மெனி கன்ஸ்ட்ரெயின்ஸ், சாருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது விஜய் ஆண்டனிக்கு இந்த மிடில் ஆஃப் த ஷூட். அண்ட் டு கம் பேக் ஃப்ரம் தேட் இன் அ மந்த்ஸ் டைம் அண்ட் பிக்அப் ஷூட்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வி ஷார்ட் ஃபார் 2 days. அண்ட் வி ஹி வாஸ் சேயிங் ஒரு 6 to 8 months போய்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் வித் ஆல் தட் பெயின் அண்ட் எவ்ரி திங் ஹி கேம் பேக் இன் அண்ட் எவ்ரி திங் ஃபெல் இன் பிளேஸ். ஐ திங்க் திஸ் ஃபிலிம் இஸ் மென்ட் டு பி. அண்ட் ஐ கெஸ் தனா ஸ்டேட் அவுட் சைட் பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் இஸ் ஃபிலிம் டு ஸ்பீக் அண்ட் நாட் சோ மச் ஹிம் செல்ஃப், ஐ திங்க். Superb, superb. So, thank you, sir. Thank you so much. Thanksgiving. No, sir. Actually, GVM sir. Sir, no, sir. Sir, Gadi Swarki. Oh. Ama, ama.
நின்றுங்க சார். ஆக்சுவலாக அவங்க வெரி ஸ்வீட்லி எனக்காக அந்த டேட்டே ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஐ லைக் டு தேங்க் த ப்ரொடியூசர் ஃபார் தட். நான் கொச்சினில் கொஞ்சம் ஸ்டக்காக இருந்தேன், பட் சாட்டர்டே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொன்னப்போ இமீடியட்லி சேஞ்ச் இட் அண்ட் ஐம் ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி சார். ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் ஸோ ஆக்டர்ஸாக பேர் வாங்கிட்டு போயிடுவோம், டேரக்டர்ஸாக பேர் கிடைக்கும், பணம் போட்டு அதை ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணி ஒரு படம் தயாரிக்கிறதுன்றது வந்து முன்னாடி சொல்லுவாங்களே வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கூட ரொம்ப டஃப் வந்து படம் எடுத்துப்பார் அப்படின்றது சாருக்கு தெரியும். ப்ரொடியூசர்னால் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அது இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு சொன்ன டேட்டில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. 7 படமாக தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, நிறைய படம் ஃப்யூச்சரில் பண்ணுவோம் சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எந்த குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு பெரிய படமாக இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் தனா ஆல்சோ, தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் தேங்க்யூ ரியா, ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. உங்கள் மன்மதிலேயே பார்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு சீன் வைக்கலனா கூட இந்த படத்தில் அவர் நம்ம ஃப்யூச்சரில் வைப்பீங்களா ஏதாவது? தேங்க்யூ ஸோ மச், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஸ்போர்ட்டிவாக. நான் வந்து கிட்டத்தட்ட பிச்சைக்காரன் 1லேருந்து ரெகுலராக தெலுங்கில் வந்து படம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த அறிக்கை நமஸ்காரம் தவிர்த்து ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஆனால் நீங்கள் வந்த ஒரு 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 படத்தில் 2 படத்துலேயே வந்து தமிழில் ஈஸியாக ஸ்டேஜை ஹேண்டில் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் பேசுகிறீங்க சகஜமாக. தேங்க்யூ ஸோ மச், நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரீசெண்டாக 4 நாளையும் எங்கள் கூடயே இங்கே ஸ்டே பண்ணி ப்ரொமோட் பண்ணி படத்துக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய ப்ரொடியூசர் கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஹீரோனாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா தத்தா, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப அருமையாக டான்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ கிருத்திகா ஃபார் ரைட்டிங் த லிரிக்ஸ். ஒரு இந்த காலத்தில் வந்து அதுவும் குத்துப்பாட்டுக்கு ஒரு பெண்ணாக இருந்து லைன் பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். இந்த விழாவோட நாயகன் விவேக் மெர்வின் மேலே வந்திருக்கீங்க, ரொம்ப உங்களோட ஃபேன்னா உங்கள் புகழ் படத்துலேருந்து உங்கள் ஆடியோஸ்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணுறேன். நல்ல ஒண்டர்ஃபுல் குவாலிட்டி இந்த படத்தோட ரீரெக்கார்டிங் ரொம்ப நல்லா வந்திருக்குது. விவேக்கு வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக ஆண் குழந்தை பிறக்குதுன்னு நினைக்கிறேன், சம் குழந்தை பிறக்குது. ஓகே, அது ப்ரெக்னென்ட் குழந்தை பிறக்குது, அதனால் வந்து அவரால் வர முடியல. அதர்வைஸ் ஃபஸ்ட் டைம் இவர் தனியாக வந்திருக்கிறாரு. ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு அருமையான ஒரு பேர் உங்கள் இண்டஸ்ட்ரியில்.